நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 டிசம்பர் 28 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி பதிவு. வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் சுமத்ரா தீவருகே காற்று சுழற்சி. இந்த காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டை ஒட்டி மேற்கு நோக்கி நகரும். இது உயரடுத்த பகுதியாகிய வடக்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து வடக்கு வடகிழக்கு காற்றை வடகிழக்கு காற்றை கிழக்கு காற்றை ஈர்த்து தமிழகத்திற்கு மழைப்பொழிவை வரும் நாட்களிலே ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக 30, 31 கடலோர மாவட்டங்கள்லையும் 31 தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கூடுதல் பரப்பில் வடகடலோரம் உட்பட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே என்று மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதன் முதல் தொடக்கமாக இன்றைக்கு 28ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் மதியம் மேகம் சூழ்ந்து காணப்படும், கருமேகம் சூழும். ஏதோ இன்றைக்கே மழை கொடுத்து விடுவது போல கடுமையான கருமேகம் சூழும் இன்றைக்கு 28ஆம் தேதி. ஆனால் அதிலிருந்து மழை வராது. இன்று மதியம் டெல்டா மாவட்டங்கள் இன்னும் சொல்லப்படல், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் திருவண்ணாமலையிலையும் இன்று மதியம் கருமேகம் சூழ்ந்து மழை வருவது போன்ற வானிலை காணப்படும். புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரத்தில் கூட. ஆனால் இந்த மழை இந்த மேகத்தால் மழை பொழிவிற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஏதாவது அறுவடை செய்து கொண்டிருப்பவர்களையோ அல்லது பிற உலர்த்தும் பணியில் இருப்பவர்களையோ இந்த மேகம் வந்து அச்சுறுத்தும். கடுமையாக கருமேகம் இருக்கும். ஏதோ இன்றே கொட்டி திருத்து விடுவது போல வரும் கருமேகம் இன்றைக்கு. ஒரு சில இடங்களில் துரல் துளி விழலாம், ஒரு சில இடங்களில் துரல் துளி விழலாம். இன்றைக்கு மழை வாய்ப்பு இல்லை, ஆனால் துரல் துளி விழலாம். இந்த நான் சொன்ன அறிவிக்கப்பட்ட மாவட்டத்தில் இன்றைக்கு 28ஆம் தேதி டிசம்பர் மதியம் மாலை, மதியம்தான், மாலை வராது, மதியம் சரியாக ஒரு 12 மணியிலிருந்து ஒரு 3 மணிக்குள் இந்த நேரத்தில், 4 மணிக்கு இருக்கும். அதிகமான மேகமூட்டம் என்பது மதிய நேரங்களில் இருக்கும். நாளை பொறுத்த வரைக்கும் மேகமூட்டம் தொடரும், மழைக்கு வாய்ப்பில்லை. 29 30ஆம் தேதி நாளைய மறுதினம் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள் நெல்லூர் தொடங்கி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி உட்பட மற்றும் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் திருவள்ளூர் மாவட்ட திருத்தணி வரைக்கும் வரக்கூடிய 30ஆம் தேதி நனைக்கும் மழைகள் கண்டிப்பாக கடலோர பகுதிகளில், கடல் ஓரம், அதாவது கடலூர் என்றால் கடலூர் தலைநகர் பகுதி, சிதம்பரம், பிச்சாவரம் இந்த பகுதி, விழுப்புரம் என்றால் மரக்காணம் அனுமந்தை, கூனிமேடு இந்த பகுதி, அதே போல செங்கல்பட்டு என்றால் செய்யூர் பகுதி, சதுரங்கப்பட்டினம் பகுதி, மாமல்லபுரம் பகுதி, சென்னைன்னா அப்படியே திருவான்மியூர், எல்லாமே திருவள்ளூர் என்றால் பழவேற்காடு, கும்மிடி பூண்டி இந்த பகுதி, நாகப்பட்டினம் என்றால் வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, அதாவது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, அதே போல திருக்கோளை, திருப்பூண்டி, தலைஞாயிறு போன்ற பகுதிகளில் 30ஆம் தேதி கண்டிப்பாக. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம், தம்பிக்கோட்டை பகுதி, அதே போல பேராவூரணி கடலோர பகுதி, அதாவது சேதுபாபசத்திரம், மல்லிப்பட்டினம் பகுதி,
புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி ஜெகதாபட்டினம் கோட்டப்பட்டினம் தொண்டி அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதி மற்றும் ராமேஸ்வரம் பகுதி இங்கெல்லாம் வரக்கூடிய 30ஆம் தேதி மிதமான மழை முதல் சற்று கனமழை கூட ஒரு இடங்களில் பெய்யலாம். இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் போய் அதாவது கடலூர் என்றால் விருத்தாச்சலம் போய் தூரல் நினைக்கும் மழைகளை கொடுக்கும், அரியலூர் பெரம்பலூர் போய் தூரல் நினைக்கும் மழைகளை கொடுக்கும், தஞ்சாவூர் தலைநகர் பகுதிக்கு போய் தூரல் நினைக்கும் மழைகளை கொடுக்கும் 30ஆம் தேதி, திருவண்ணாமலை தலைநகர் பகுதி தூரல் கொடுக்கும், அதே போல் வேலூர் போய் தூரல் கொடுக்கும், உள்ளே போய் சிவகங்கை அதுமாரி சிவகங்கை போய் தூரல் கொடுக்கும் 30ஆம் தேதி. 31ஆம் தேதி தமிழகம் எங்கும், 31ஆம் தேதி தமிழகம் எங்கும், 31ஆம் தேதி மட்டுமல்ல 31, 1 ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும் மழைப்பொழிவு. ஆக இந்த ஆண்டின் இறுதி நாளும் அடுத்த ஆண்டின் தொடக்க நாளும் மழைப்பொழிவு, ஆங்காங்கே ஆங்காங்கே தான் பெய்யும். பெய்யும் இடத்துல சற்று வலுத்து கூட பெய்யலாம். மிதமான மழை பரவலாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது கடலோர பகுதிகளில், கடலோர மாவட்டங்களில், அதுக்கடுத்து உள் மாவட்டங்களில், தென் மாவட்டங்கள்லையும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும், வால்பாறைக்கு தெற்கே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது நீலகிரி மாவட்டத்துக்கு குறைவாகவும், கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மிதமான மழை மலைப்பகுதிகளிலையும், தென் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும், கடலோர மாவட்டங்கள் எல்லாமே அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழையும், உள் மாவட்டங்கள் அதாவது மத்திய உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் லேசான மழை நனைக்கு மழை ஓரிடங்களில் மிதமான மழையும் பெய்யும். 31ஆம் தேதி ஜனவரி 1, ஜனவரி 2ஆம் தேதியும் மழைப்பொழிவு தொடங்கும். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் தொடரும். 31 ஜனவரி 1 மற்றும் 2, 3 இந்த 4 நாட்களுமே வேதாரண்யம் பகுதி, தலைஞாயிறு பகுதி, நாகப்பட்டினம் பகுதி, கண்டிப்பாக கோடியக்கரை முனை பகுதி அதாவது அகசியமல்லி வேதாரண்யம் வேதாரண்ய ஒன்றிய பகுதி தலைஞாயிறு ஒன்றிய பகுதிக்கு கண்டிப்பாக இருக்கும். இதில் யாழ்ப்பாணம் மற்றும் கோடியக்கரை முனைக்கு கண்டிப்பாக சற்று கனமழை கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. 31, 1, 2, 3ஆம் தேதியும் தொடரும். 3ஆம் தேதி கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் தொடரும். கோடியக்கரை முனைக்கும் அதாவது கோடியக்கரை முனைனா வேதாரண்யத்திற்கு தெற்கே உள்ள கடலோர பகுதியும் ராமேஸ்வரம் பகுதியும் 3ஆம் தேதியும் மழை தொடங்குகிறோம். இலங்கையோட யாழ்ப்பாணம் பகுதிக்கும் வேதாரண்ய பகுதிக்கும் நல்ல மழையே இருக்கிறது இந்த சுற்று. அதே போல் தலைமன்னார் இலங்கையோட கிழக்கு பகுதி எல்லாமே நல்ல மழை இருக்கு. கிழக்கு வடகிழக்கு தமிழர் பகுதி எல்லாமே குறைந்தபட்ச மிதமான மழை, ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று கனமழை, ஓரிடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புண்டு. வரக்கூடிய 31 ஜனவரி 1 தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவு உண்டு. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும். ஒரு சில இடங்களில் லேசான மழை மிதமான மழையும், பல இடங்களில் நனைக்கு மழையும், எல்லா இடங்களுக்குமே நனைக்கு மழையும், ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று கனமழையும், ஒரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புண்டு தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களுக்குமே. ஆக 3ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மழை இருக்கு, 2ஆம் தேதி வரை பரவலான மழை, 31, 1 கண்டிப்பாக பரவலான மழை, 1ஆம் தேதி பரவலான எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு உண்டு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். அப்படி 2ஆம் தேதி சற்று குறைந்து 3ஆம் தேதி வேதாரண்யம் பகுதிக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் பெய்து விலகும். கன்னியாகுமரி முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதி இந்த பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும். கடலோர பகுதிகளில் கடல் பகுதிகளில் கன்னியாகுமரி மற்றும் கன்னியாகுமரி கடற்பகுதிகளில் அதாவது குமரிக்கடல் பகுதியில் மன்னார் வளைகுடாவில் வலுவான காற்று 30, 31 ஜனவரி 1, 2, 3 தேதிகளில் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையோட கணவாய் பகுதிகளில் இருக்கும். கணவாய் பகுதி தமிழக பகுதியை காட்டிலும் அந்த பக்கம் கேரளா பகுதியில் கூடுதல் வலுவான காற்று இருக்கும். அச்சுறுத்தும் காற்று அல்ல, சாதாரண இல்லாமல் இருக்கக்கூடிய காற்று, உங்களே வித்தியாசமாக பார்க்கக்கூடிய காற்று. அது காற்று இல்லாமல் இருக்குது, இப்போ காற்று வீசுது அப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்கக்கூடிய காற்று, அவ்வளவுதான். அதை அச்சப்பட வேண்டாம். மழைப்பொழிவிற்கு சாதகமாக வரக்கூடிய காற்று இது. ஓகே, தொடர்ந்து வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள். அதே போல் வரக்கூடிய இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதியோட மழைக்கு பிறகு 4, 5 நிகழ்வு அதே இடத்துல இலங்கையோட கிழக்கு தென்கிழக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கும். 8ஆம் தேதி 9ஆம் தேதி 8லிருந்து 14 வரை எதிர்பார்க்கப்படுகிறது முன்னேற்றம். தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது. கண்டிப்பாக 31ஆம் தேதிக்கு மேல் 31ஆம் தேதி மழையை விட சற்று கூடுதல் வந்தால் கூடுதல் மழைக்கே வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது, இணைந்தே இருங்கள்.
இந்த வரக்கூடிய அதாவது 31 ஜனவரி 1 மழை பாதிக்கும் மழை அல்ல இடையூறு கொடுக்கும் மழை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் இடைவெளியும் இருக்கும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்யணும் அவ்வளவுதான் தொடர்ந்து வானிலை இணைந்தே இருங்கள் நன்றி